மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-54 வயசு கிட்ட இருக்கும். செங்கோல் செய்யணும் அப்படின்றாரு. எதுக்கு சார் செங்கோல், எந்த யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு 3 அடி உங்க அம்பாள் மாதிரி இருப்பாங்கன்னு வைங்களேன், ராஜாக்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு செங்கோல் செய்யணும்ங்கிறாரு. கருங்காலியில எனக்கு கட்டி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இங்க ஆல்ரெடி வச்சிருக்கேன். இல்ல, நீங்க வச்சுக்கிறது உலக்க, நான் கேக்குறது செங்கோல் அப்படின்னா, சரிங்க சார், நான் என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணி தரேன். கரெக்டான ஹைட் சொல்லுங்கன்னா உங்க அம்மா கொச்சா எப்படி இருக்கும் சொல்ல. சரி, புரிஞ்சிருச்சு, நம்ம அம்மாவுக்காக கேக்குறாரு. சரி சார், நம்ம அம்மாவுக்கு தானே சார் செஞ்சிடலாம். செங்கோல் செய்யறவங்களுக்கும் பேசிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். கரெக்டா நம்ம காஞ்சிபுரத்துக்கு ப்ராடக்ட் ஏத்திட்டு இருக்கிறோம் லாரியில, இங்க இருந்து கிளம்ப போறேன். ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருந்தது. அந்த லெட்டர் நான் ஸ்டேட்டஸ், என் ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், போன்ல ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களுக்கு, அம்பாள் வந்து நாமம் கேக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அந்த நாமத்தோட லெட்டர் வந்திருந்தது. அந்த லெட்டரை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். உள்ள ஃபைல்ல இதை வச்சிருங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புனதுதான். உண்மையாவே மறந்துட்டு அதை ஒரு நாள் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். திரும்ப ஒரு போன வாரம் ஒரு கால் வந்தது. MBBS படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், அவன் கனவுல அம்பாள் எப்படி இருந்தா, எப்படி பேசினான்றத அவன் வாய்ஸ் நோட்டாவும் போட்டிருந்தான். எனக்கு போட்டு, அம்மா இதெல்லாம் நடக்குது, அவன் அவளுக்கு நாமம் கேக்குறா, நீங்க நாமம் சூட்டணுமா அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் அம்பாளே சொல்லி நாமம் சூட்ட சொல்லி இருந்தா. அவ என்ன நாமம் சூட்டி நிக்க போறான்றத 9வது நாள், அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து பார்க்கலாம். அம்பாள் அன்னைக்கு கீழே வர்றா, அன்னைக்கு நாமம் சூட்டுறோம், எல்லாரும் வாங்க. நன்றி.